வணக்கம். ஆக்சுவலி வேறு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருந்த டைமில் தான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ இது வந்து கன்ஃபார்மாக வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் வந்து எல்லாமே இதை பற்றி இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ என்னென்னா, ஒரு நியூஸ் வந்து ஒரு 3-4 நாள் முன்னாடி வந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்து எமோஷனலாக இருப்பீங்க, நிறைய பேர் கோவப்பட்டிருப்பீங்க. என்ன விஷயம்னா, இப்போ அந்த ஒரு 11 வயசு பொண்ணு வந்து 17 பேர் ரேப் பண்ண அந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்து எமோஷ்னலாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த 11 வயசு பொண்ணுக்கு ஏற்பட வேண்டிய விஷயமா இதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்க ஆளுங்களும் உண்டு. அதே சமயத்தில் அந்த செஞ்ச 17 பேர் மேலே கோவப்பட்டு அவங்கள வந்து சாகடிக்கணும், அவங்களுக்கு வந்து சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்ச ஆளுங்களும் உண்டு. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியான பீப்புளுக்கு வந்து நான் ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, நம்ம கோவம் நம்ம எமோஷன்லாம் இருக்கிறது ரைட்டு, பட் அந்த வெறும் கோவமும் ஒரு எமோஷனும் மட்டுமே வந்து ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணாது, கரெக்டுங்களா? ஸோ அது என்ன சேஞ்ச் ஆகணும்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னமும் வந்து பழைய விஷயத்துலேயே இருக்கும். எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆன டைமும் இருக்குது, இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ சொசைட்டி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இன்னும் பழைய மாதிரியே தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுடைய சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் செக்ஸுன்ற விஷயத்தை பற்றி யாருமே வந்து ஓப்பனாக பேச மாட்டாங்க. ஏன்னா நானே கூட இப்போ என்னுடைய செக்ஸ் சம்மந்தமாக ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணணும்னா, நான் என்னால் வந்து யார்கிட்டே ஃப்ரீயாக பேச முடியாது. என்ன தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு ஒரு தாட் இருக்கும். நான் வந்து அந்த செக்ஸ் சம்மந்தமான ஒரு விஷயத்தை பற்றி யார்கிட்ட பேச முடியாது. அது செக்ஸ்லேயே வந்து அதை வந்து கெட்ட விஷயமே நம்ம மாற்றிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச முடியாது. அந்த மாதிரி சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அது கொஞ்சம் மாறினா வந்து இதை பற்றி ஒரு ஓப்பன் டாக் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக இதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகுன்றது தான் என்னோடய ஐடியா. எப்படின்னா, இப்போது செக்ஸ் எஜுகேஷன் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்ட். செக்ஸ் எஜுகேஷன் வந்து அட் ஸ்கூல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செக்ஸ் எஜுகேஷன் இருக்கும்போது ஒரு ஒரு சைல்டுக்குமே அதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ நாலேஜ் இருந்ததுன்னு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும் அதில். அதே சமயம் வீட்டு சைடில் பேரண்ட்ஸ் சைடில் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நாலேஜ் கொடுக்கணும். நம்ம பசங்கக்கிட்ட நம்ம குழந்தைங்கக்கிட்ட பேசணும். இது இந்த இடத்துல வந்து ஒன்று தொட்டான தப்பான இடம் ஒன்று டச் பண்ணக்கூடாது, நீ அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து, அதாவது குட் டச் பேட் டச் இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து பசங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கணும். இது பேரண்ட்ஸ் சைடில் பண்ணணும். நம்மளை சுற்றி நடக்கிற இந்த கெட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து தெரியாத ஆளுங்களோ இல்லை வந்து வேற யாரோ வந்து அதாவது இந்த விஷயத்த செய்கிறத விட நம்மளுக்கு சரௌண்டிங்க்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுங்களால தான் இது வந்து ரொம்ப இந்த தப்பு நடந்துகிட்ருக்கு. இந்த அப்யூஸ்ன்ற விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சவங்க மூலியமாக நம்ம ரிலேட்டிவ் மூலியமாகவும் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்து இப்போது ரிலேட்டிவ் சைடில் வந்து இப்போ நீங்கள் இப்போ நானே கூட இப்போ என்னோடய அக்கா பாப்பா இருக்கேன்னா, நான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அவளை வந்து என்னோடய மடியில் உட்கார வைக்கிறதுக்கு நான் யோசிக்கணும். இது வந்து எல்லாருக்குமே அந்த மைண்டில் இருக்கணும். நான் வந்து நல்லவன் தான் நான் ஏன் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் தாட்டில் இருக்கிறது கரெக்ட். நீங்கள் நம்ம நல்லவங்களாக இருக்கோம், பட் நம்மள மாதிரி எல்லோரும் திங்க் பண்ண மாட்டாங்களே. ஸோ நம்ம மேலே உட்கார வைக்கிற போது அதே ஃபீல் தான், நம்மள மாதிரி தான் இன்னொருத்தவங்க நல்லவங்க நினச்சிட்டு அந்த பாப்பா போய் உட்காருவா. ஸோ அதை அலோவ் பண்ண வேண்டான்றது தான் என்னோடய தாட். ஸோ ஸ்கூல் சைடில் வந்து செக்ஸ் எஜுகேஷன் இருக்கணும், பேரண்ட்ஸ் சைடில் வந்து அந்த நாலேஜ் வந்து நம்மளுடைய சைல்டுக்கிட்ட பேசுங்க ஓப்பனாக. ரிலேட்டிவ் சைடில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு பாப்பா நம்ம கண் எதிராக வரலாம் பாப்பா வந்தாலும் கூட நம்மளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவளை வந்து க்ளோஸாக நம்மளால டச் பண்ணி பேசக்கூடாதுன்றது என்னோடய ஃபீலிங், என்னோடய தாட். இது மூணுமே வந்து கன்ஃபார்மாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் வந்து அந்த அவேர்னஸ் வந்து உங்கள் மைண்டில் க்ரியேட் ஆச்சுன்னா வந்து வீட்டில் வந்து எதனா இன்கேஸ் வெளியே எதனா தப்பு நடக்குதுன்னா வெளியே வீட்டில் வந்து ஓப்பனாக பேசுவாங்க பசங்க. அப்புறம் இன்னும் பேரண்ட்டுக்கு வந்து இன்னும் ஒரு பர்சனலாக வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த 11 வயசுக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 7 மாதமாக இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த பாப்பா வந்து 7 மந்த்ஸ் அப்யூஸ்குள்ளாக இருக்கா, பட் வந்து அந்த 7 மந்த்ஸாக ஏன் சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மிரட்டினதாக இருக்கலாம், அவங்க அந்த 17 பேர் மிரட்டினதுனால வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம். செகண்ட் வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் மேலே வந்து சொல்லணுன்ற தாட் வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த 7 மாதம் நடந்த அந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் இந்த விஷயம் எப்படி வெளியே வந்ததுன்னா, அவங்களுடைய சிஸ்டர் அந்த அவங்களுடைய அக்கா வந்து இப்போ வெளியே படிச்சுட்டு இருந்திருக்காங்க 7 மந்த்ஸுக்கு அப்புறம். இப்போ அந்த வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்த டைமில் தான் வந்து அந்த 7 மாதம் நடந்த இன்சிடென்ட் வந்து அவங்க அக்கா கிட்ட ஷேர் பண்ணியிருக்கா. ஸோ அது மூலமாக தான் இப்போ வெளியே வந்தது இந்த இன்சிடென்ட். ஸோ இது இதுலேருந்து என்னென்னா, இப்போது அவங்க அக்கா கிட்ட ஷேர் பண்ண முடிஞ்ச அவளால் அவங்க அப்பா அம்மா கிட்டே ஷேர் பண்ண முடியலன்னா, ஒன்று மிரட்டப்பட்டதுக்கு ரீசனாக இருக்கலாம், ரெண்டாவது வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீடம் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கொடுத்துருக்காம இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்க வேண்டாம்னு சொல்கிறோம். உங்களுடைய ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும், அது வந்து உங்கள் சைல்டு கிட்ட காட்டாதீங்கன்றது என்னோடய சின்ன சின்ன வேண்டுகோள். இதுதான் உங்கள் ஒரு பேரண்ட்டுக்குமே சொல்கிறேன். ஸோ உங்கள் பசங்க வந்து உங்ககிட்ட ஃப்ரீயாக வந்து பேசுகிற அளவுக்கு நீங்கள் பழகிப்படுத்துங்க அவங்கக்கிட்ட. அப்புறம் வெளியே என்ன நடக்குதோ வந்து ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரீயாக அவங்ககிட்ட சொல்லி பழக வைங்க.
ஸோ இதுதான் வந்து நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ரெக்வஸ்ட். இது இது கரெக்டுன்னு தொடச்சுனா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதனா ஐடியா இருந்ததுன்னா வந்து இதெல்லாம் பண்ணால் வந்து இந்த அப்யூஸ் அந்த அப்யூசிங் இந்த விஷயத்தை வந்து குறைக்கலான்ற உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா அது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை பார்த்து நாலு பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது கன்ஃபார்மாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஸோ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு இது ஏன் இந்த அளவுக்கு இந்த வீடியோ நான் இந்த வீடியோ ஏன் இப்போ அப்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, இப்போது நிறைய விஷயங்கள் அப்யூஸ்ன்ற விஷயம் வந்து முன்னெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருந்த டைமில் வந்து இப்போ இந்த கடந்த 4 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 93% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம நாட்டில். 93% சும்மா ஒன்றும் இல்லை, 93% வந்து இந்த 4 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது வந்து அது 100% மாறுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து அதை அந்த அளவுக்கு கொண்டு போகக்கூடாது, அதை குறைச்சிட்டே வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஆக்கணுன்றது தான் என்னோடய தாட். ரெண்டாவது வந்து இது வந்து நான் பொண்ணுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் கிட்டுக்காக மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு ஒரு பாய் கிட்டுக்கும் வந்து இந்த அப்யூசிங் வந்து ஃபேஸ் ஆகுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு 4 கேஸ் ஆச்சு வந்து பையன் அப்யூஸ் ஆகுறான், ஒரு சின்ன பையன் வந்து செக்ஷுவல் அப்யூஸ்க்கு வந்து உள்ளாகிறான்னு சொல்லிட்டு 4 கேஸுக்கு வந்து ஃபைல் ஆகுதுன்னு அதுவும் ஒரு சர்வேயில் இருக்குது. ஸோ ஒரு பொண்ணுக்கு மட்டுமே வந்து இப்போ சேஃப்டி ப்ரொடெக்ஷன் இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். நம்மளுக்கு வந்து அந்த ஜெண்டர்ன்ற கேட்டகரி விட்டுட்டு நம்மளோட பசங்க வந்து வெளியே செக்ஷுவலாக அப்யூஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஒரு பேரண்ட்ஸுமே வந்து இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணினா நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ், இது இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.